அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான காலை நேர வணக்கங்கள். மலர்ந்திருக்கின்ற இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்ல நாளாகவும் நன்மைகள் பலவற்றை அள்ளித்தருகின்ற நாளாகவும் அமைவதற்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். மற்றுமொரு வணக்கமோம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எங்களுடைய வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியிலே இந்த காலை வேளையில் பல பல பகுதிகளின் வாயிலாக உங்களை நாங்கள் சந்தித்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் உங்களுக்காக இந்த காலை வேளையிலே பல பகுதிகள் தொடர்ச்சியாக வரப்போகின்றது. அதற்கு முதலாக இன்றைய நாளிலும் கூட பல உறவுகள் நல்ல பல சுபகாரியங்களில் பலவற்றில் ஈடுபட்டு கொள்ளுவார்கள். அவ்வாறாக அத்தனை சுபகாரியங்களிலும் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் டான் குடும்பம் சார்பாக இனிமையான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய நாளும் உங்களுக்கு நல்ல நாளாகவும் அமைவதற்கான வாழ்த்துக்களையும் நாங்கள் இதிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். அவ்வாறே இன்றைய நாளில் பல பகுதிகள் உங்களுக்காக தொடர்ச்சியாக வரப்போகின்றது. நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான தகவல்களை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியில். முதல் பகுதியில் இன்றைய நாள் தொடர்பான தகவலுடன் இன்றைய நாளுக்கான நல்ல நேரமானது காலை 9:15 மணி தொடக்கம் 10:15 மணி வரையிலும், மாலை 4:45 மணி தொடக்கம் 5:45 மணி வரையிலும் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் என்பது காணப்படுகின்றது. அதே நேரம் இன்றைய நாளுக்கான ராகு காலமானது பகல் 12 மணி தொடக்கம் 1:30 மணி வரையிலும் ராகு காலம் காணப்படுகின்றது. யமகண்டமானது காலை 7:30 மணி தொடக்கம் 9 மணி வரையிலும் யமகண்டம் என்பது இன்றைய நாளில் காணப்படுகின்றது. அதே நேரம் இன்றைய நாளுக்காக வளமையைப் போலவே அதிகாலை 6:04 மணி அளவில் சூரிய உதயமானது இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இவைதான் இன்றைய நாள் தொடர்பான தகவல் பகுதியாக அமைந்திருந்தது. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியில். அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான நச்சிந்தனை பகுதியை பார்க்கலாம். ஓம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்களே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான சோப கிருது வருஷம் ஐப்பசி மாதம் 21 நாள் 7/11/2023 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகள் வெற்றிகள் நாம் தொடங்குகின்ற காரியங்களெல்லாம் நிறைவேற வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை, அடுத்து வருகின்ற செவ்வாய்க்கிழமை கந்தப்பெருமானுடைய கந்த சஷ்டி விரதம் ஆரம்பம். எனவே இன்று இந்த செவ்வாய்க்கிழமையிலும் நாம் இந்த ஆலய வழிபாடுகள் செய்வதோடு இப்பொழுது பல்வேறு இடங்களிலே இந்த கேத்தார கௌரீஸ்வர விருத அனுஷ்டானம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இது பன்னெடுங்காலமாக ஆரம்ப காலம் முதல் கொண்டு தொடர்ச்சியாக கிழக்கு மாகாணம் திருகோணமலை பதியிலே கோவில் கொண்டுள்ள ஸ்ரீ பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானம், திருகோணமலை காளி கோவில் என்று சொல்லிக் கொள்வார்கள். அந்த திருகோணமலை பத்ரகாளி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த ஆதீன கர்த்தாவாக இருக்கின்ற
சிவஸ்ரீ சோவண்ணா ரவிச்சந்திர குருக்களையா அவர்களுடைய ஏற்பாட்டிலே சிறப்பாக இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானங்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வருவது. அங்கு பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் இந்த விரத அனுஷ்டானத்தில் ஈடுபடுவது, காப்பெடுப்பது. இது இலங்கையில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, வெளிநாட்டவர்கள் அனைத்து நாடுகளிலும் உள்ள சைவ பெருமக்கள் எல்லாம் திருகோணமலை பத்ரகாளி அம்பாளிடத்திலே இருந்து அந்த கேதார கௌரீஸ்வர விரத காப்பை எடுத்துக்கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு பன்னெடுங்காலமாக தனித்துவமாக இருந்து வருவது. அங்கு வகு விமர்சையாக இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானங்கள் நடைபெற்று வரும். நாம் இந்த கேதார கௌரி விரதத்திலே நேற்றைய தினம் இந்த பிருங்கி முனிவர் எல்லா தேவர்களும் 33 கோடி தேவர்களும் சிவனையும் சக்தியையும் வழிபடுகின்ற பொழுது பிருங்கி முனிவர் மட்டும் பண்டு உதிவிலே வந்து அம்பாளை விலத்தி சிவனை மட்டும் பலம் வந்தார். அம்பாள் கோபம் கொண்டு சிவனத்திலே கேட்டார். அந்த வகையிலே சக்தியானவள் அந்த பிருங்கி முனிவருக்கு சாபம் கொடுக்கிறாள். இந்த நடக்கும் சக்தியை நீ இழக்க கடவாய் என்பதனாலே அவர் செயலற்று விழுகின்றார். அப்பொழுது இறைவன் அனைத்து ஜீவராசிகள் மீதும் கருணை கொண்டவனாகிய இறைவன் ஒரு ஊன்றுகோலை கொடுக்கிறார். அது பிருங்கி முனிவருக்கு துணையாக 3வது காலாக அமைகின்றது அந்த சிவனாலே கொடுக்கப்பட்ட ஊன்றுகோல். அப்பொழுது இந்த சக்தியானவள் நாரத மகர்ஷியிடத்திலே கேட்கிறாள், இவ்வாறு இந்த பிருங்கி முனிவர் மட்டும் என்னை விட்டு சிவனை மட்டும் வலம் வந்தார், நான் சிவனை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்ற பொழுது அப்பொழுது அந்த முனிவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த பூலோகத்திலே சென்று இவ்வாறு ஒரு விரதத்தை அனுஷ்டியுங்கள், அதற்கு பூர்ண பலனெல்லாம் கிடைக்கும் என்று. அன்னை சக்தியானவள் பூலோகத்திலே வந்து இந்த கேதாரம் என்பது வயல்வெளி நீர்நிலைகள் நிறைந்த வயல் தரை, வயல்வெளியிலே புற்றுமண்ணினாலே லிங்கத்தை அமைத்து வைத்து வழிபாடு செய்கின்றார். அதனாலே தான் இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்திலே சிவலிங்கம் ஒருபடி உயர்ந்ததாக இருக்கிற பொழுது சக்தியானவள் சிவனுக்கு வலது பக்கம் சிவனை பார்த்த மாதிரி வைத்துக்கொள்வார்கள். லிங்கம் மேலே இருக்கிற பொழுது அந்த லிங்கத்துக்கு வலது பக்கமாக அம்பாள் ஒரு படி பதிவாக சிவனை பார்த்த வண்ணம், பார்த்த வண்ணமாக லிங்கம் இவ்வாறு இருக்கிறதென்றால் இந்த சக்தியானவள் சிவனை பார்த்த வண்ணமாக இருந்து வழிபாடு செய்வது, அர்ச்சிப்பது, அக்ஷதை வில்வம் கொண்டு அர்ச்சிக்கின்றதாகிய இந்த பாவனையில் இந்த பூஜைகள் வழிபாடுகள் விரதங்கள் எல்லாம் நடைபெறும். அவ்வாறு இந்த கௌரியம்பிகையானவள் இந்த கேதாரம் என்கின்ற வயல்வெளியிலே வந்திருந்து புற்றுமண்ணிலே சிவனை ஸ்தாபித்து 21 தினங்களும் அனுஷ்டித்த பொழுது இந்த பிருங்கி முனிவரும் அங்கே வந்திருந்து இந்த சாபத்தை பெற்றார் என்பதெல்லாம் இந்த கேதார கௌரீஸ்வர விரத அனுஷ்டானத்திலே வருகின்ற கதைகளோடு கூடியதாகவும் கர்ண பரம்பரை கதைகளாகவும் அமைந்திருப்பது. அவ்வாறு அந்த சிறப்பு கொண்டதாகிய இந்த விரத அனுஷ்டானத்திலே இந்த 21 தினங்களும் சென்று அடியவர்கள் இந்த வழிபாடுகளை செய்வது, பூந்தண்ணீரும் கையிலே எடுத்து 3 தரம் பலமாக வந்து அந்த கேதார கௌரீஸ்வரநாத பெருமானுடைய கும்பத்திலே பூந்தண்ணீரும் சொரிந்து பிரார்த்தனைகள் செய்வது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முடிச்சு போட்டுக்கொள்ளுவது. இது பொதுவாக பல இடங்களிலே 21 முடிச்சுகளும் முதலிலே போட்டு சுவாமியிலோ கும்பத்திலோ வைத்துக் கொள்வார்கள். அடியவர்கள் சென்று பிரார்த்தனை செய்வார்கள். முடிந்தவர்கள் அந்த அன்றாடம் அவர் கைகளினாலே ஒவ்வொரு முடிச்சுகள் போடுகின்ற பொழுது அது அதிகப்படியான சக்திகள் உண்டு என்ற நல்ல சிந்தனையோடு இதனுடைய தொடர்ச்சியை நாளைய தினமும் சிந்திப்போம் என்று கூறி டேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல் ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து,
சமஸ்த சன் மங்களான் சந்து சுபம். இன்றைய நாளுக்கான நற்சிந்தனை பகுதியை வழங்கிச் சென்ற சர்வதேச இந்து மத குறுப்பீடாதிபதி ஆன்மீக அருள்ஜோதி ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவி நிகழ்ச்சியின் வாயிலாக. அந்த வகையில் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் திருக்குறளும் பொருளும் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் நாள்தோறும் உங்களுக்காக கருத்துமிக்க பல திருக்குறள்களை கூறி வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு திருக்குறளை கொண்டு வந்திருக்கின்றேன். பார்த்தோமானால், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. மீண்டும் ஒரு முறை அந்த குறள் உங்களுக்காக, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குறளானது வான் சிறப்பு என்ற ஒரு அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த வான் சிறப்பு பகுதியிலே வானின் மூலம் கிடைக்கப்பெறுகின்ற அந்த மழை நீர் பற்றியதான பல்வேறுபட்ட சிறப்பு அம்சங்களை தான் இந்த திருக்குறளின் வாயிலாக கூறியிருக்கின்றார். அந்த வகையில் இந்த திருக்குறளின் பொருட்பகுதியை பார்த்தோமானால், உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். மீண்டும் ஒரு முறை, உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். இந்த குறளின் வாயிலாக மழையினுடைய அந்த சிறப்பு தன்மை கூறப்படுகின்றது. மழையின் மூலம் நாங்கள் எவற்றை செய்யலாம், மழை எங்களுக்கு என்னென்ன பயன்களை தருகின்றது என்பதை மிகவும் இலகுவான முறையில், 2 அடிகளில் மிகவும் இலகுவான முறையினூடாக இந்த திருக்குறளின் வாயிலாக கூறியிருக்கிறார். அதாவது அந்த மழை நீரை பயன்படுத்தி நாங்கள் பயிர் செய்கையை மேற்கொள்ளுகின்றோம். அந்த பயிர் செய்கைகளின் மூலமாக எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவுப் பொருட்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்றோம். பயிரிடுவதற்கு அவசியமாக நீர் தேவைப்படும். நீர் இருந்தால்தான் ஒரு தாவரம் வளர்ந்து அதனுடைய அந்த விளைச்சலை எங்களுக்கு ஏற்ற விதத்தில் தரக்கூடிய வகையில் இருக்கும். அவ்வாறாக அந்த விளைச்சலை தருவதற்கு, அதாவது எங்களுடைய பசியை போக்குவதற்கு, உணவு அளிப்பதற்கும் நீர் ஒரு காரணமாக இருக்கின்றது. அதே நேரம் எங்களுக்கு பருகுவதற்கும் உகந்த நீராக மாறி இந்த மழை நீர் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு உணவையும் தருகின்றது, நாங்கள் சாப்பாட்டிற்கு அத்தியாவசியமாக இருக்கின்ற உணவையும் தருகின்றது. அதே நேரம் எங்களுக்கு பருகுவதற்கு நீராகவும் அது இருக்கின்றது. இந்த இரண்டு ஒரு பெரிய ஒரு பயன்களை இந்த 2 வரி திருக்குறளின் வாயிலாக அந்த மழை நீரின் நன்மை, அல்லது போனால் மழை நீரின் பயன்பாடு என்பதை இந்த திருக்குறளின் வாயிலாக மிகவும் அழகாக கூறியிருக்கின்றார். ஆகவே இதுதான் இன்றைய நாளுக்கான திருக்குறளும் பொருளும் பகுதியாக அமைந்திருந்தது. தொடர்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் ஓம் டிவியில். அடுத்த பகுதியாக இன்றைய நாள் தொடர்பான ராசிபலன் பகுதியை பார்க்கலாம். இணைந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாள் தொடர்பான ராசிபலன் பகுதியின் வாயிலாக. அந்த வகையில் முதலாவதாக மேஷ ராசியினருக்கு இன்றைய நாளில் சுகம் நிறைந்த நாளாகும். ரிஷப ராசியினருக்கு லாபம் நிறைந்த நாளாக காணப்படுகின்றது. மிதுன ராசியினருக்கு நிறைவான நாளாக இருக்கின்றது. கடக ராசியினருக்கு வெற்றி மிகுந்த நாளாக இருக்கின்றது. சிம்ம ராசியினருக்கு தாமதமான நாளாக காணப்படுகின்றது. கன்னி ராசியினருக்கு நற்செயலான நாளாக இருக்கின்றது. துலா ராசியினருக்கு பக்தி மிகுந்த நாளாக இருக்கின்றது. விருச்சிக ராசியினருக்கு மேன்மை மிகுந்த ஒரு நாளாக இருக்கின்றது. தனுசு ராசியினருக்கு கவலை மிகுந்த ஒரு நாளாக காணப்படுகின்றது. மகர ராசியினருக்கு அமைதியான நாளாக இருக்கின்றது. கும்ப ராசியினருக்கு பரிவான ஒரு நாளாக இருக்கின்றது. மீன ராசியினருக்கு ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக காணப்படுகின்றது. ஆகவே இவைதான் 12 ராசிகளுக்குமான பொதுவான ராசி பலன்களாக அமைந்திருந்தது. இவை பொது பலன்கள் என்பதன் காரணமாக இவற்றை நினைத்து வரும் பெரிதும் கவலை கொள்ள தேவையில்லை. அன்றாட செயல்பாடுகளை நீங்கள் வளமை போலவே செய்வதன் வாயிலாக உங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் நல்ல செயல்பாடுகளாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே இவைதான் இன்றைய நாளுக்கான ராசி பலன் பகுதியாகும்.